வளர்றதா மண். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜெசி பிளாக்ஸ். இன்றைய பார்த்தீங்கன்னா ஜெஃப்னாவில் இருந்து பூனகரி என்ற இடத்துக்கு போகிறேன். ஜெஃப்னாக்கு ஒரு பர்சனல் அளவில் வந்துடான். இன்றைய தான் அது முடிஞ்சதால் பவுனியாக்கு வழிக்கிட்டேன். ஸோ போகிற வழியில் பூனகரி என்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பழமை வாய்ந்த மற்றது டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாம் நிறையவே இருக்குது. அந்த இடத்த ஷேர் பண்ணணுமென்று போய் கொண்டிருக்கேன். நிறைய பேருக்கு அந்த இடங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நாட்குழியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கோயிலாக தான் இருக்குது. இதில் ஒரு கோயில் தெரியுது பாருங்கள், அதே டைம் அதில் ஒரு கோயில் தெரியுது பாருங்கள், அதே டைம் அதில் ஒரு கோயில் தெரியுது பாருங்கள். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 15-16 கோயிலுக்கிட்டே இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ உள்ளுக்கு எத்தனை கோயில் இருக்குதுன்றது தெரியலை இப்போ வரைக்கும். எனக்கு என்ன பர்பஸுக்காக இப்படி கட்டியிருப்பினோம்ன்றதும் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். வேண்டாம், மின் விசிறி ஃபுல்லாகவே பூட்டிடணும். ஐ திங்க் சரியான ஸ்பேஸில் பூட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு பாருங்கள் அப்படியே ஃபுல்லாகவே போய்கொண்டிருக்கு. ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 இருக்கும்ட்டு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வெயிட்டான பைக்கிலே தள்ளுற மாதிரி இருக்குது. ஸ்கூட்டி ப்ளஸர் அதில் வந்தீங்களாண்டா கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. ஒரு 30 அப்படி எதிரில் வாகனம் வந்தால் கடைசி தூக்கி வச்சிடும், அந்தளவுக்கு காத்தடிக்குது இந்த இடத்துல. ஸோ இதுதான் சங்குப்பட்டி பாலம். இந்த பாலத்தில் தான் அது போகிற போகிறோம். இந்த பாலத்தின டீட்டெயில்ஸ் அந்த ஜஸ்னா பிளாக்ல போட்டிருப்பேன். ஸோ அது சஜஷனில் கொடுக்குற கட்டாயம் தான் இருக்காது. எனக்கு முன்னுக்கு வர போகிற வியூவை பாருங்கள் அப்படியே. அப்பா இந்த இடத்துல கையை விட்டுட்டாங்க, அப்படியே காது தள்ளுது தண்ட வாட்லி. ஆனால் செம கிளைமேட், ஆக வெயிலும் இல்லை, ஆக இதுவும் இல்லை, செமையாக இருக்குது. ஓகே கேஸ், இப்போ அந்த சங்குப்பட்டி பாலம் தாண்டி வந்தோன்னா மன்னித்தலை என்று போட்டிருப்பாருங்க. இதால் 14 கிலோமீட்டர் போக வேணும் இந்த இதால். ஸோ இதால் அந்த மன்னித்தலை என்ற போட் போட்டிருக்கும். அதால் வந்தமெண்டா இதுதான் லைஃப்லேயே நான் திருப்பி போகக்கூடாதுன்னு நினச்ச ரோட்லேயும் உண்டு. அந்தளவுக்கு ரிஸ்க்காக இருக்கும் இந்த ரோட். இதோட கடைசி முடிவு பார்த்திங்கன்னா கௌதாரி முனின்ற இடம். ஸோ அந்த இடத்துக்கு நான் போவேன். இந்த மன்னித்தலைன்றது ஒரு கோயில் இருக்க வேணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அதால் வரைக்கும் ஒரு கிராமம் எல்லாம் இருக்குது. அதோட கப்புள்ஸாக வரன்றது ஒரு நோட் ஷேஃப்னு தான் சொல்லுவேன். அதோட இந்த இடத்துல கேர்ள்ஸுன்ற கேங்கெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி வரதெல்லாம் டேஞ்சரான விஷயம். ஏன்னா ஒரு சன நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியா இந்த ஏரியா, கொஞ்சம் துண்டுக்கு அதுக்காங்கால ஒரு சின்ன கிராமம் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு குளம் பண்டு மாதிரி அமைச்சு வச்சுருக்கேன். மேபி அதால் ஒரு நன்னீர் மீன்பொடி அந்த கைத்தொழில் நடக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. இந்த வியூவை பாருங்கள் அப்படியே, ரெண்டு பக்கம் மரம் ஃபுல்லாகவே. ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், நான் இந்த இடத்துல நடுவில் நிற்கணும், அப்படியே ட்ரோன் பறக்கணும். எல்லாம் செமையாக இருக்கும் இந்த வியூ. சொகுசு வானத்தில் வந்தீங்களேன்னா கீழே முட்டுற கார்களில் வந்துடுறாங்க தயவுசெய்து. ஸோ ரோட் அவ்வளோத்துக்கு படும் மோசமாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு ஹைலுக்ஸ் அப்படி வந்தீங்களேண்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுலேருந்து போகிறதுக்கு. நாங்கள் ஒரு ஹேஸில் வந்திருக்கேன், நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாகளும். எங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் வாழ்க்கை வெறுத்துட்டு அந்தளவுக்கு இந்த ரோட் அங்கால மோசமாக இருக்கும். என்ன லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒரு பாலவனம் நிறைய இருக்கும். ஸ்ரீலங்காண்ட பாலவனம் என்று கூட இதை சொல்லலாம். இந்த வியூ உங்களுக்கு தெரியுதாண்டு தெரியல, பொறுங்க வரேன் காட்டுறேன் உங்களுக்கு. ரைட், இந்தா பாருங்கள் இந்த வியூவை. ஸோ இந்த இந்த டைம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னாடா 3 கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். டைமில் இந்த இடத்துக்கு போகிறதுன்றது டேஞ்சர். நான் போயிட்டு வெரைக்கில் இந்த இடத்த கூட காட்டுறேன் கட்டாயம். அதோட இந்த இடத்துல வரைக்கில் கட்டாயம் தண்ணி கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வர மறந்துட்டிங்களேண்டா இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு கிராமம் மாதிரி வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வந்த பிறகு இந்த கிணறு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் தண்ணி குடிச்சுக்கொள்ளலாம், நல்ல தண்ணி தான். அப்படி இந்த லொக்கேஷனை பாருங்கள், திருப்பியும் இதே மாதிரி நிறைய மண் கும்பியல் காணப்படுது. ஆனால் இந்த இடத்துல வரைக்கில் இதுதான் கொஞ்சம் பெரிய இடம், கூடுதலாகவே மண் கும்பியல். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே அந்த பாலவனம் மாதிரி தான் இருக்குது இந்த இடம். இதில் பாருங்கள் அப்படியே லெஃப்ட் சைட் ரைட் சைடில் கொஞ்சம் இருக்குது. பட் இந்த ரோட்டில் எப்படி போகிறது, ஃபுல்லாகவே மண்ணாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எப்படி போப்புறான் போப்புறான் இதால் போவோமா இதால் போவோமா? இதால் போனால் சுற்றுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதால் போய் அதுலேயே மாட்டப்படுவோம். ஸோ ஏற்கனவே ஒரு வாகனங்கள் போயிருக்கு. ஓ காட், பாலவனத்துக்குள்ளே பைக்கோட விட்டுட்டாங்களே. அட பாவியில இவங்கள்லாம் என்ன முந்திட்டு போகிறாங்களே ஜாக்கி.
போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா? ஸோ அவங்க போகிற வழி தான் சரியானது வழியாக இருக்கும். ஸோ இதால் போய் அதால் வந்து ஜாயின் ஆகணும் போல் நான் தான் தவறான வழிக்கு வந்துட்டேன். அதில் பெரிய வாகனங்கள் போகிறதுன்றது ஈஸி. மாட்டிட்டே இப்போ ஒன்று இல்லை, இதால் போய் சிக்கிறதுக்கு இதால் ட்ரை பண்ண போகிறேன். ஒன்றும் ஸோ ரங்கி நின்று ட்ரை பண்ண போகிறேன். ஆரம்ப வந்து இந்த சைட்டாலேயே போயிருங்க. ஐயோ, ரோட் நல்லா தான் இருந்தது, பட் அந்த மண் காற்றுக்கு வந்து 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 ஃபுல்லாகவே மூடிட்டேன்னு நினைக்கிறேன். தனியாக வந்து ரிஸ்க்கான விஷயமா போயிட்டு பில்லியன் ரைடர் இருந்துருந்தா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்திருக்கும். ஆப்பா இந்த வியூவில் பாருங்கள், ஃபுல்லாகவே அங்கே இருந்து அந்த அந்த தொங்கல்லேருந்து அப்படியே மண் மண் வந்து 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 இங்கே வரைக்கும் வந்துட்டு இடத்துலலாம் இப்போ நின்ற மாட்டால் வெயில் அவ்வளோது கொடூரமாக இருக்கும். போயிட்டு கொஞ்சம் வெயில் தனியாக வந்த மாட்டால் தான் இந்த இடத்துல நிற்கலாம். அப்பா ஷார்ட்கட் தம்பி, அதால் போகிறவங்க கூட எனக்கு சொல்லலை தம்பி, இதை அதால் போகாதப்பன்னு கஷ்டம் உண்டு. ஸோ ஒரு ஹெல்ப் இல்லாத ஆக்களாக இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள், அந்த கோயில் தான், அந்த சின்ன கோயிலோடு தெரியுது பாருங்கள், அந்த கோயிலில் தான் மன்னித்தலை கோயிலுன்னு சொல்லுவிடும். ஸோ அதுக்கு போகிறதுக்கான வழி இதில் இருக்க வேணும்னு நினைக்கிறேன். இல்லை இருந்தாலும் இதில் தண்ணி இருக்குது, போகலாத நிலைமை இருக்கும் போல் இருக்குது. ஸோ இதில் பார்த்துக்கொள்ள, இதுதான் அந்த மன்னித்தலை. இதில் ஒரு சிவன் சிவலிங்கம் செய்யணும். ஈஸியான பயணமாக இருக்கான்னு நான் ஸ்டார்ட்லேயே சொல்லியிருப்பேன். எங்கூட அவன் இந்த இடங்களெல்லாம் காட்டாமல் இங்கே போய் கொண்டிருக்கான்னு யோசிக்காதீங்க. இந்த இடத்துல முடிவு காணாமல் வர மாட்டோம். இந்த இடத்துல முடிவுன்ற பேர் பார்த்தீங்கன்னா கௌதாரி முனைன்னு சொல்லுவாங்க. பாருங்க இந்த இந்த ரோட் செக்ஷனை பாருங்க, அப்படியே ஃபுல்லாகவே கடல் மண் மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே வாகனம் ஓடுறதுன்றது ரிஸ்க்கான விஷயம். ஸோ பத்துலேயே போய்கொள்ளுங்க, விழுகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அவ்வளோ அப்படி எப்போ ரைடராக இருந்தாலும் இந்த மண்ணுக்குள்ளே கொஞ்சம் ஆட்டினாலும் விழுந்துடுவோம். ஆமாம் ஓட்டவா, எப்படியாவது தனியே விழுந்தாலும் ஒருத்தருக்கு தெரிய போகிறது, நான் ஷேர் பண்ண மாட்டேன் நான் விழுந்தா. அப்படி இல்லை, விழுந்தா விழுந்ததை காட்டணும், அப்போ தான் இந்த இடத்துல விரைக்கில் இருக்கிற ரிஸ்க்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதே நீங்கள் பைக்கில் விரைக்கில் தான் அந்த ஆட்டம் இருக்குது, அதே ஒரு வாகனத்தில் வந்தீங்களா அந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் இந்த இடத்துல வாகனத்தில் யாரும் வராதுங்க, பெரிய வாகனத்தில் தேசியது. ஸோ அந்த இடத்துல நான் நீங்கள் மாட்டிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கௌதாரி முனைக்குன்றதுக்கு போயிடலாம் போயிடும். ஒன்று அவசரப்பட்டு ஸ்பீடாக மட்டும் போயிடாதீங்க, எங்கே வரையும் கொண்டு போகுதுன்னு பாருங்கள். விழுதும் இல்லை கியர், எல்லா இடமுமே மணல் திட்டா தான் இருக்குது, எப்படி அது உருவாயிருக்கும்? ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும் கட்டாயம். யாராவது ஒரு ஆளை பிடிச்சி இல்லை அறியத்தான் இருக்குது. பூதாரி முனைன்ற இடத்துக்கு போய்க்கல, அங்கால சைடில் ஃபுல்லாகவே ஒரு முனை உண்டு, கடல் பரப்புன்ற ஒரு முனை உண்டு. ஒரு முனையிலேருந்து பார்க்கல ஃபுல்லாகவே ஜாஃப்னா தெரியும், ஒரு பக்கத்தில் ஃபுல்லாகவே கடலாக இருக்கும். ஸோ அந்த இடம் தான் அந்த கௌதாரி முனை என்ற இடம். இந்த பேக்கையும் கொழுவிட்டு கூட எனக்கு அப்படியே அம்மா பார்த்தீங்க தானே நான் சொன்னேன், இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல மணல் புதையும் பண்ண தெரியாது, ஒரு பத்துலேயே ஓடும், ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது ஸ்லோவாக போய். நினைச்சேன் அப்படியே விழுந்து குப்புற அடிக்க போகிறேன் தான் நினைச்சேன், பட் இருந்தாலும் ஏபிஎஸ்ல அப்படியே கையை வச்சுட்டே இருந்துட்டேன். இந்த பாருங்க இப்போவே திருப்பிதுங்க, ஆண்டவா நல்ல வேலை தனியாக வந்தேன், இல்லாட்டி பில்லியனோட வந்துட்டு தான் இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக நடந்து தான் தெரிஞ்சிருப்பார். ஸோ நீங்கள் பெரியல் செட்டாக வர்றேன்டா, கொஞ்சம் தனித்தனி பைக்லேயே வந்து கொள்ளுங்கள். இப்போ கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோம், கௌதாரி முனைன்ற இடத்துக்கு. பட் இதில் ஒரு ஆமி கேம்ப் இருக்குது, ஆனால் பைக் இழுக்குமான்றது டவுட்டாக இருக்குது. இழுத்துட்றா கைப்பில்ல. ஓகே, இதுக்கு நேராக போனால் அப்படியே ஆமி கேம்ப், இதில் இருந்து லெஃப்ட் எடுத்து போகணும்.
இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்குது. பட் அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். போயிட்டு அப்படியே இந்த இடத்த பாருங்கள் ஃபுல்லாகவே. இது ஃபுல்லாகவே ஆர்மியில் கட்டுப்பாடில் நேவி அக்கள் கட்டுப்பாடில் இருக்குண்ணா. ஸோ இந்த இடத்த ஃபுல்லாகவே கம்பி வழி போட்டிருக்கு, அதெல்லாம் போயிலாத போல் இருக்குது. இதுதான் அந்த கௌதாரி முனை என்று சொல்லுவாங்க. அந்த துண்டை பாருங்க, அதுதான் ஜெஃப்னா. ஸோ இதுல இருந்து போறது ஈஸி, பட் இதுல இருந்து போறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை. அதில் தெரியறதா மண்டதீவா இருக்கு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துக்கு வந்தீங்களன்னா இந்த இடத்துல குளிக்கலாம். ஸோ குளிச்சுட்டு அதில் ஒரு டீமாக வந்து ஃபன் பண்ணிட்டு போறதுக்கான சரியான இடம். பட் இதில் கேம்பிங் அடிச்சு நிக்கலுமான்றதுக்கு நான் உறுதிப்படுத்த மாட்டேன். அது ஒரு நேவியில் கட்டுப்பாடு இருக்க இடம். ஸோ அதில்தான் அந்த அப்ரூவல் எடுக்கிறதுக்கான முயற்சி செய்யணும். இடமெல்லாம் செம்மையாக இருந்த ஒரு காலத்தில் இப்போ கொரோனா இஷ்யூவால் எல்லாம் இப்படி போயிட்டு. நான் அந்த பைக் அதில் நிற்கிற பாருங்க, இதில் ஒரு சேஞ்ச் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நான் தனியாக தான் படிக்கிறேன்னு கொஞ்சம் பயமாகவே இருக்கு இந்த இடத்துல நிற்கிறது. அப்போ அவர் அரமணத்தை எழுதுக்கிட்டு என்னை வச்சு அலக்கழிச்சிட்டான் பாஸ். இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்ட்டு அவனுக்கு தெரியல. பட் நான் சொன்னேன் முதல் வந்திருக்கிறேன் ரெண்டு. ஸோ அதால் அவர் பெரிய இடத்துக்கு அடித்து கேட்டுட்டு ஓகே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு இந்த சிச்சுவேஷனில் வராதுங்க தயவு செய்தார். கொரோனா சிச்சுவேஷன்ன்றதால தான் இப்படியான ஒரு ரூல்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் மட்டும்தான் நிற்கிறேன். அப்படி நீங்கள் வாரதாக இருந்தாலும் இந்த கேம்புக்கு முன்னுக்கு இருக்கிறவங்களை பார்த்துட்டு போயிருங்க. தேசுது சிங்களம் வரக்குறையாக தெரிஞ்சதாலும் நான் கழிச்சு சமாளிச்சிட்டேன். பட் சிங்களமே தெரியாதாக்கலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்தால் இப்போ இந்த பீச்சின் சைட்டுக்கு போகிறேன். பட் இந்த ரோட்டு எப்படி இருக்கோ தெரியல. புதஞ்சுக்கு தஞ்சு பெச்சாக்கி நான் பரவாயில்ல டி ப்ளஸ் போய் சேர்ந்துருவேன். இந்த இடத்துக்குள்ள விட்டுட்டு திருப்பி எடுக்கலாமா? ஸோ தனியை வரைக்கும் அந்த இடத்து அந்த மாதிரி இதெல்லாம் யோசிக்கணும். மைண்ட்ஸ் அப்படி இல்லாமல் இருந்துட்டுடா ஓகே இருக்கான்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே. வாவ், இந்த லொக்கேஷன் அப்படியே பாருங்கள். ஆனால் ஃபுல்லாகவே கேவலமாக இருக்கு இந்த இடம். இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கடா பூத்தில் இருக்குது. இந்த லொக்கேஷனை பாருங்க, அப்படி இந்த மரம் எப்படி இருக்குன்றது. வாவ், இன்னும் கொஞ்ச நேரம் இதில் வெயிட் பண்ண வேண்டாம், அப்படியே சன்செட் செம்மையாக இருக்கும். பட் இந்த இடத்துல தனியாக நிற்கிறதுன்றது கொஞ்சம் பயமாக இருக்கு. ஆமாம், நான் வந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தண்ணி இருக்குது. அமைச்சு கொள்ளுங்க, அப்படி வந்தீங்களாண்டா. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பார்த்தீங்களாண்டாலும் ஒரு ஏர்லி மார்னிங் ஆவாங்க, ஒரு 8 அப்படியே இந்த ரோட்டில் வந்து இந்த ஆஃப் ரோட்டுக்கு வந்துட்டிங்களாண்டா நல்லா. அப்படி இல்லாட்டிக்கு ஒரு 3 அப்படி ஒழிக்கிட்டீங்களா தான் நல்லா. ஏண்டா இன்றைக்கு ஏதோ நான் வந்த டைம் பார்த்தீங்களாண்டா கிளைமேட் ஓரளவு ஓகே வரைக்கும், இல்லாட்டிக்கு பயங்கர வெயிலாக இருந்திருக்கும். அது வேறு நான் ஃபுல் பேஸ் ஹெல்மெட்டை வேறு போட்டுட்டு வரேன். அவிஞ்சே போயிருப்பேன் அப்படியே. இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் ரெண்டு போலை அடித்து ஒன்றைக்கிட்டோம். நாங்களும் சின்ன வயசில் விளையாடி விளையாட்டு தான். பாய்டா பாய்டா குட்டி தம்பியாக்கள், இந்த இடத்துல பைக் ஏற்றலுமான்றது தெரியலே. ஓகே கைஸ், இந்த இடத்துக்கு வந்துட்டோம். பாலைவனம், இலங்கையின் பாலைவனம். இந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டுவோமா மேலே ஏற்றுவோமா? ஏற்றி பார்ப்போமா? இல்லை வேணாம், தனியை வேற நிற்கிறேண்ணா. அதான் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. பாட்டிரும் இந்த இதில் பாருங்க, அப்படியே தெரியுது அந்த காற்றுக்கு மணல் போடுறதுன்றது தெரியுது, கண்ணுக்கு தெரியுது, கேமராவுக்கு தெரியுமான்றது தெரியல. ஸோ அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக போய் போய் தான் அந்த ரோட்டை மூடி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்.
பாருங்களா அப்படியே. இலங்கையில் ஏண்டா சொன்னது பாலைவனம் இல்லையான்னு, இந்த இடத்த வந்து பார்த்துட்டு ஏழு மண்டா சொல்லுங்கள் இது பாலைவனமா இல்லையான்றது. வா அப்படியே கீழே பாருங்க, இந்த திட்டத்திட்டையாக இருக்கு பாருங்க. இப்படி வியூ, அங்கால கடல், பாலைவனம் மாதிரி நிறைய பட ஷூட்டிங்கெல்லாம் நடந்துருக்கு, நான் பார்த்துருக்கேன். எப்படி பிளேஸ் வந்து பார்த்தீங்க தானே, செமையாக இருக்குது இந்த லொக்கேஷன். பட் வருங்காலோட நடக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா கீழே முள்ளுகள் இருக்கிறதுக்கான சான்ஸுகளும் இருக்குது. ஓகே காஸ் இந்த இடத்துல இருந்து இப்போ வலிக்கிட்டேன். இந்த ரோட்டை தாண்டுறதுன்றது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. போகிறதுக்கான சான்ஸே இல்லை, இறங்கித்தான் தள்ளிட்டு போகணும். தப்பிச்சுட்டா ஒரு மாதிரி இந்த மலத்திட்டையெல்லாம் கூடி உருவானுன்ற இந்த அம்மாட்ட கேட்போம். அம்மா இந்த மணல் திட்டையெல்லாம் என்னண்டு உருவான, சுனாமியால் உருவானதா? ஓ இந்த புட்டியெல்லாம் என்னண்டு உருவானது இல்லை, முதல்லேருந்தே இருக்கா உங்களுக்கு? ஆ உங்களுக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து இப்படி தான் இருக்கேண்ணே, என்னதுக்காக இப்படி வந்தேன்னு தெரியலண்ணே. ஆ வளர்றதா மண் வளர்றதாண்ணா? அந்த ரோட்டெல்லாம் அது முதல் ரோட் கொஞ்சம் இதாக இருந்தால் இப்போ மூடிட்டேன் ஃபுல்லாகவே. ஓ சரி அம்மா வரேண்ணா. ஸோ அதுக்கான தெளிவு உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இயற்கையாகவே இது இப்படியே இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். மண் வளருதான், ஒரு விசித்திரமாக இப்போ தான் இந்த பதிலை கேள்விப்படுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நெய்தல் வனச்சோலையாண்டு இருக்குது. ஸோ அந்த மீன்பிடி இதில் இருக்கிற சின்ன சின்ன நுண்கலை பொருட்களை கொண்டு இந்த இடத்துல அந்த பொருட்கள் செய்து வைப்பேன் நினைக்கிறேன். பட் இப்போ அந்த சிச்சுவேஷன், கொரோனா சிச்சுவேஷன், கொரோனா எல்லா இடத்தையும் முழுக்கி போட்டு கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். நான் ஸ்டார்லேயே சொல்லியிருப்பேன், இந்த இடத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் சொன்னதான கேர்ள்ஸ் எல்லாம் நிறையவே வருவாங்களேன் கேங் கேங்காக. ஸோ அதுக்கான உதாரணம் இதுதான், கப்புள்ஸாகவே வந்திருக்காங்க போல் நிறைய பேர். இதெல்லாம் பைக்கை பார்க் பண்ணுவோம். இந்த இடத்துல போய் இந்த இடத்த பார்ப்போம், மேல் மேல் பக்கத்துக்கு போகலாம். ஆவா மின்ன கேட்டு இவ்வளோ தூரம் வந்து லவ் பண்ணுறீங்களடா, உங்களோட லவ்வை கண்டு நான் வியக்க. இந்த லொக்கேஷன் செமையாக இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துக்கு போகலாம்னு நினச்சேன், பட் அந்த லவ்வர்ஸ் ஜோடியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போயிடும். அப்பா இந்த சின்ன துண்டு இல்லைங்க, இவ்வளோ துண்டு தான் ஏறி வந்துடுவேன். பட் இவ்வளோ துண்டுக்கு எனக்கு கால் நோவுது. இந்த கொரோனா வந்து மாஸ்க் வந்தது நோயாளிக்கு என்னவோ நல்லவோ இல்லையோ, ஆனால் லவ்வர்ஸ் ஜோடிக்கு நல்லா மாஸ்க்கை போட்டுட்டு என்ஜாய் பண்ணுறாங்க லைஃபை. பட் இந்த லவ்வர்ஸ் ஜோடி என்ன வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன பேசுவாங்க. ஸோ கொஞ்சம் முச்சு வேண்டது. ஓகே நான் அப்படியே கிளம்பிடுறேன் பாஸ், உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல. போங்கடா போங்கடா, லவ்வர் ஸ்டோடி போனதா உங்களுக்கு என்ன? ஸ்ரீலங்காவில் ஒரு லவ்வர் ஸ்டோடி போனாலே நாய் மாதிரி பார்க்குற கூட்டம் தான் நீங்கள் இருக்கு கூடுதலாக. ஸோ அப்படியான இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே காஸ் இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அடிக்கடி லைவ் வருவேன், ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நினைக்கிறேன். இருக்கும் 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 உடம்பில் பார்த்தீங்கன்னா 0000000 கலர் தான் இருக்குது.